ஹலோ வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை முதல் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் விட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏக்நாத் ஷிண்டே. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே வந்து பொறுப்பேற்றிருக்காரு. மகாராஷ்டிராவின் 20வது முதலமைச்சர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் புதிய மற்றும் 20வது முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே பொறுப்பேற்றிருக்காரு. சிவசேனை அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு தலைவரான இவர் வந்து பாஜக ஆதரவோடு இந்த பொறுப்பேற்றிருக்காரு. மற்றும் இவருக்கு வந்து ஆளுநர், மகாராஷ்டிராவின் ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. மற்றும் இவரை தொடர்ந்து மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மகாராஷ்டிராவின் 20வது முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே பற்றி பார்த்தோம்னா இவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டுநராக இருந்திருக்காரு. இவர் 1964 பிறந்தவர். நெக்ஸ்ட் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். இவர் வந்து 2019 3 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரிசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக பார்வையற்றோருக்கான ரேடியோ அலைவரிசை தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ எங்கன்னா நாக்பூரில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரேடியோ அலைவரிசையுடைய பெயர் என்னென்னா ரேடியோ அக்ஸ் என்பது. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. மற்றும் இந்தியாவிலே முதன்முறையாக மகாராஷ்டிரா வந்து இடம்பெயர்வு கண்காணிப்பு அமைப்பு செயலியை உருவாக்கியிருக்கு. 2வது கேள்வி: 2022 சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 ஆண்டுகள். ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், இந்த ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தி 5 ஆண்டுகள் நிறைவாயிருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரி இங்கிலீஷில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஜூலை 1 தேதி 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை 1 தேதியோடு பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி பற்றி பார்த்தோன்னா இது ஒரு மறைமுக வரி. இந்த வரி பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளால் விதிக்கப்பட்டு வரக்கூடிய கலால் வரி, சேவை வரி, அப்புறம் வாட்டன் சொல்லப்படக்கூடிய மதிப்பு கூட்டு வரி, இந்த மாதிரி 17 மறைமுக வரிகளை ஒருங்கிணைத்து ஜூலை 1 தேதி 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் ஜிஎஸ்டி வரி பார்த்திங்கன்னா பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் 5%, 12%, 18%, அப்புறம் 28% அப்படின்னு சொல்லிட்டு 4 விகிதங்களில் விதிக்கப்படுது. மற்றும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவது கிடையாது. அதே மாதிரி தங்கம், வைரம் உள்ளிட்ட ஆபரணங்களுக்கு வந்து 3%, அப்புறம் 1.5% அப்படின்னு சிறப்பு வரிகள் விதிக்கப்படுது. நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் 28% வரி விதிக்கப்படக்கூடிய ஆடம்பர பொருட்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக செஸ் வரியும் விதிக்கப்படுது. 3வது கேள்வி: ஜூனியர் ஃபெர்டினாண்ட் மார்க்கஸ் கீழ்கண்ட எந்த நாட்டில் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிலிப்பைன்ஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டின் புதிய அதிபராக ஜூனியர் ஃபெர்டினாண்ட் மார்க்கஸ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஜூனியர் ஃபெர்டினாண்ட் மார்க்கஸ் இவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவருக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபராக இருந்தவர் யார்னா ரோட்ரிகோ டுடேர்டே. மற்றும் இந்த ஜூனியர் ஃபெர்டினாண்ட் மார்க்கஸ் அப்படிங்கிறவர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் சர்வாதிகாரியான ஃபெர்டினாண்ட் மார்க்கஸுடைய மகனாவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய துணை அதிபராக ரீசனாக வந்து ஜாரா அவர்கள், அதாவது ஜாரா டுடேதே அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ரிசன் நியூஸ்: ஆஸ்திரேலிய நாட்டின் புதிய பிரதமராக ஆண்டனி அல்ஃபனேசி வந்து சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் வந்து யார்னா எலிசபெத் போன். நெக்ஸ்ட் இலங்கையின் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த்து வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள்.
சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நான்காவது கேள்வி, எந்த மாநிலத்தின் அவுரங்காபாத் நகர் சாம்பாஜி நகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் அவுரங்காபாத் நகர் வந்து சாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சௌரங்காபாத், ஒஸ்மனாபாத் இது ரெண்டுமே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நகரங்கள். ஸோ இதில் அவுரங்காபாத் நகரத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா சாம்பாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓஸ்மனாபாத் என்ற நகரத்துடைய பெயர் வந்து தாராஷிவ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ரிஜன் நியூஸ், சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜான்சி ரயில் நிலையம் வந்து வீராங்கனை லட்சுமிபாய் ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் மாவட்டம் அயோத்தியா எனவும் அலகாபாத் வந்து பிரயாக்ராஜ் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஐந்தாவது கேள்வி, 2035 இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை டேஷ் கோடியை எட்டும் என ஐநா தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 67.5 கோடி. ஸோ வரக்கூடிய 2035 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தொகையானது 67.5 கோடியை எட்டும் என ஐநா தெரிவிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக ஐநா வந்து உலகளவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தொகை குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2035 இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகையானது 67.5 கோடியை எட்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றும் அதே மாதிரி வரக்கூடிய 2035 நகர்ப்புற மக்கள் தொகையில் 100 கோடி பங்களிப்போட சீனா வந்து முதலில் இருக்கும் அப்படின்னும் இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சீனாவுக்கு அடுத்தபடியாக 67.5 கோடி நகர்ப்புற மக்கள் தொகையோட இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல இருக்கும் அப்படின்னும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இந்த ஐநாவின் ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா 2050 உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகையானது இன்னும் 220 கோடி அதிகரிக்கும் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட், 2035 சீனாவின் நகர்ப்புற மக்கள் தொகையானது 105 கோடியாகவும் ஆசியாவில் 299 கோடியாகவும் தெற்காசியாவில் 98.75 கோடியாகவும் இருக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ தமிழக மாநிலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகர படையினத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக 2000 ஏக்கர் நிலமானது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை மாத இறுதிக்குள் SSLV ராக்கெட் திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா PSLV C-53 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ வந்து 3 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருக்கு. ஸோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திட்டாங்க. அந்த 3 செயற்கைக்கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இஸ்ரோ பற்றி பார்க்கலாம். இஸ்ரோ வந்து 1969 ஆகஸ்ட் 15 வந்து தொடங்கப்பட்டது. இதோடைய ஃபவுண்டர் யானா விக்ரம் சாராபாய் மற்றும் இதனுடைய தலைமையகம் வந்து பெங்களூரில் இருக்கு. ஏழாவது கேள்வி, எந்த மாநில அரசு காசி யாத்ரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. ஸோ ரீசெண்டாக கர்நாடகா மாநில அரசு பார்த்திங்கன்னா காசி யாத்ரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ காசி யாத்ரா திட்டம் இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கர்நாடகா மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன திட்டம் அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு புனித யாத்திரையாக செல்லக்கூடிய 30,000 யாத்திரிகளுக்கு வந்து தலா ரூபாய் 5,000 ரொக்கம் வழங்கும் திட்டம் தான் இந்த காசி யாத்ரா திட்டம். எட்டாவது கேள்வி, தேசிய மருத்துவர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூலை 1. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் தேதியில் வந்து தேசிய மருத்துவர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. நேஷனல் டாக்டர்ஸ் டே, தேசிய மருத்துவர் தினம். இந்த தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் பிதான் சந்திர ராய் என்பவருடைய பிறந்த தினமான ஜூலை முதல் தேதியில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தேசிய மருத்துவர் தினத்திற்கான தீம் என்னென்னா ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆன் தி ஃப்ரண்ட் லைன் என்பது. ஓகே, இந்த டாக்டர் பிரதான் சந்திர ராய் பற்றி பார்த்தோம்னா இவர் ஒரு பிரபலமான மருத்துவர். இவர் 1882 பாட்னாவில் பிறந்திருக்காரு. ஸோ இப்போது 1882 ஜூலை முதல் தேதியில் வந்து பாட்னாவில் பிறந்திருக்காரு. மற்றும் இவர் வந்து மேற்கு வங்காளத்தில் 2வது முதலமைச்சராகவும் பதவி வகித்திருக்காரு. 9வது கேள்வி,
சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலில் சிறப்பாக செயல்பட்டதற்காக டேஷ் மாவட்டத்திற்கு முதலிட விருது வழங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து முதலிட விருது வழங்கப்பட்டிருக்கு. விருதுநகர் வின்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நேஷனல் எம்எஸ்எம்இ அவார்ட் 2022. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிறு குறு நடுத்தர தொழிலில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக முதலிட விருது வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேசிய விருதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தின் ஆட்சியரான ஜே மேகநாத ரெட்டிக்கு வழங்கியிருக்காரு. 10வது கேள்வி. ஜூலை 18 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்எல்ஏக்கள் வாக்கு மதிப்பானது எந்த ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1971. ஸோ வரும் ஜூலை 18 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் பங்கு பெறக்கூடிய மாநில எம்எல்ஏக்களுக்கான வாக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுது. ஸோ வரும் ஜூலை 18 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா 543 மக்களவை எம்பிக்கள், அடுத்து 233 மாநிலங்களவை எம்பிக்கள், 4033 மாநில எம்பிக்கள் என மொத்தம் 4809 பேர் வந்து ஓட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வாக்கின் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஓட் போட்டாங்கன்னா அது ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது எம்பி ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களுடைய வாக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்குது, அதே மாதிரி எம்எல்ஏக்குன்னு வாக்கு மதிப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் மக்களவை எம்பிக்கள் மற்றும் மாநிலங்களவை எம்பிக்களுக்கான வாக்கு மதிப்பு வந்து 700. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறும். ஸோ எப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கான வாக்கு மதிப்பை கணக்கிடப்பட போகிறாங்கன்னா 1971 நடைபெற்ற மக்கள் தொகையின் அடிப்படையில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கான வாக்கு மதிப்பு எப்படி கணக்கிடுவாங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழக மக்கள் தொகை எவ்வளோன்னா 411,99,168. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த சட்டப்பேரவை தொகுதி, நம்ம தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதி இருக்குது. ஸோ இந்த 234 வந்து 1000 பெருக்கிட்டு இந்த மொத்த மக்கள் தொகையோட வகுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் வாக்கு மதிப்பு. ஸோ அந்த வகையில் தமிழக எம்எல்ஏக்களுக்கான வாக்கு மதிப்பு எவ்வளோன்னா 176, மற்றும் ஒரு மக்களவை உறுப்பினருக்கான வாக்கு மதிப்பு 700. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிக அளவு எம்எல்ஏக்களுக்கான வாக்கு மதிப்பு கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏக்நாத் ஷிண்டே. 2வது கேள்வி. 2022 சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். 3வது கேள்வி. ஜூனியர் ஃபெர்டினான் மார்க்கஸ் கீழ்கண்ட எந்த நாட்டில் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ். 4வது கேள்வி. எந்த மாநிலத்தின் அவுரங்காபாத் நகர் சாம்பாஜி நகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. 5வது கேள்வி. 2035 இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை டேஷ் கோடியை எட்டும் என ஐநா தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 67.5 கோடி. 6வது கேள்வி. தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி. 7வது கேள்வி. எந்த மாநில அரசு காசி யாத்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா. 8வது கேள்வி. தேசிய மருத்துவர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூலை 1. 9வது கேள்வி. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலில் சிறப்பாக செயல்பட்டதற்காக டேஷ் மாவட்டத்திற்கு முதலிட விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர். 10வது கேள்வி. ஜூலை 18 நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்எல்ஏக்கள் வாக்கு மதிப்பானது எந்த ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1971. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜூலை 3 வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.